லாஸ்ட் இயரு ஒரு 80 வயசு மதிக்கத்தக்க ஒரு தாத்தா என்னோடய கிளினிக்கு வந்திருந்தாருங்க. வந்துட்டு எனக்கு வந்து கீழே கடைசி பல் எனக்கு ரொம்ப வலிக்குதுமா, தயவு செஞ்சு அதை எடுத்து விட்டுடு, 1 மாசமாக நான் வந்து ரொம்ப வலியில் கஷ்டப்படுறேன், என்னால் சாப்பிட முடியல தூங்க முடியல அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் தாத்தா கிட்ட வந்து ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா இல்லை ஏதாவது மாத்திரை சாப்பிட்றீங்களா அப்படின்லாம் கேட்டேன். அதெல்லாம் எதுவுமே இல்லைம்மா, நான் ஆண்டவன் புண்ணியத்தில் எனக்கு பிபி சுகர் அதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் மாத்திரைலாம் சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போதுமே வயசானவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்களுடைய ஹிஸ்ட்ரிலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எது என்ன சாப்பிட்டீங்களா, ஈவினிங் ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் சாப்பிட்டேம்மா, 2 தோசை சாப்பிட்டேன் அப்படின்னாரு. சரி எல்லாத்தையும் கேட்டுட்டு அவருக்கு வந்து மறுக்கிற ஊசி போட்டுட்டேன், போட்டுட்டு உட்கார வச்சுருந்தேன். அப்போ வந்து அவர் கேஷுவலாக பேசும்போது என்ன சொன்னார், நான் வந்து இது வரைக்கும் ஒரு 7-8 கிளினிக்கு போயிட்டேம்மா, யாருமே இந்த பல்லை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னே தெரியல, போவேன் போயிட்டு செக் பண்ணுவாங்க, இல்லை தாத்தா நாங்கள் எடுக்க மாட்டோம், நீங்கள் போயிட்டு அப்புறமா வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னே சொல்லிட்டு இருந்தார். எனக்கு வேறு யோசனை, ஏன் வந்து யாருமே இதை எடுக்கவே இல்லை அப்படின்ட்டு யோசிச்சுட்டே நான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, பாதி நாக்கு உதடுலாம் எப்படி இருக்குது தாத்தா அப்படின்னு கேட்டேன். நல்லா மறுத்துடுச்சுமா, வீங்கி போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாருங்க அந்த தாத்தா. அதுக்கப்புறமா நம்ம வந்து பல்லையும் சேஃபாக எடுத்தாச்சு, சேஃபாக எடுத்துட்டு காட்டன்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மாத்திரை எப்போதுமே எழுதி தருவோம் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு மாத்திரைலாம் ஒத்துக்குமா, ஏதாவது அல்சரு அதை மாதிரி ப்ராப்ளம் இருக்கா இல்லை ஏதாவது அலர்ஜி இருக்கா அப்படின்னு கேட்டப்ப தான் அவர் வந்து அந்த ரிசப்ஷனுக்கு போனார். போயிட்டு நம்ம கிளினிக்கில் வந்து நம்ம ஏரியா ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ்லாம் வெயிட்டிங் ஏரியா ஒன்று இருக்கும், அங்கே போயிட்டு பேக் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பெரிய ஃபைலை வந்து என்கிட்ட கொடுத்தாருங்க. என்ன இது அப்படின்னு கேட்டப்ப, இதெல்லாம் தாம்மா நான் சாப்பிட்ற மாத்திரை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க, நீங்கள் தான் பிபி சுகர்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இல்லைம்மா எனக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து ஹார்ட்டில் ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணாங்கம்மா அப்படின்னாரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுது, என்ன தாத்தா சொல்கிறீங்க, இதை ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இதை சொன்னால் நீ பல்லே எடுத்துருக்க மாட்டியேம்மா, அதனால தான் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. அப்போ இதுதான் வந்து ரீசன் போல இருக்குது, எந்த டாக்டருமே எடுக்கலை அப்படின்னா அவரோட ஹார்ட் சர்ஜரி தான் ப்ராப்ளம், அதுவும் 2 மந்த்ஸுக்கு முன்னாடி தான் அவருக்கு நடந்திருக்கு. என்ன ஹார்ட் சர்ஜரி அப்படின்லாம் இவ்வளோ பெரிய ஃபைல், அதை நான் வந்து டக்குன்னு எடுத்து என்னால் பார்க்கவும் முடியல. ஆக்சுவலாக அந்த ஹார்ட் சர்ஜரி பண்ணுறவங்கெல்லாம் வந்து 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட மாத்திரையை நிறுத்திட்டு தான் அவங்களுக்கு எல்லா டென்டல் ப்ரொசீஜர்ஸுமே பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட மாத்திரை வந்து ஆன்டி கொயாகுலன்ட்னு இருக்கும், ரத்தத்தை நிறுத்துறதுக்கு, அதாவது ரத்தத்தை வந்து தண்ணியாக வச்சுக்கிறதுக்காக வந்து அவங்க தருவாங்க. பட் நம்ம பல் எடுக்கிற ப்ரொசீஜரில் என்ன பண்ணுவோன்னா பல் எடுத்துட்டால் ரத்தம் கிளாட் ஆகணும், இவருக்கு மட்டும் ரத்தம் போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம வந்து அன்றைக்கி நான் பயங்கரமாக மாட்டியிருப்பேன், எனக்கு நல்ல நேரமோ அல்லது தாத்தாவுக்கு நல்ல நேரமோ தெரியல, அன்றைக்கி அவருக்கு எந்த காம்ப்ளிகேஷனுமே வரல, கடவுள் புண்ணியத்தில் எந்த காம்ப்ளிகேஷனுமே வரல. ஆனால் நான் அன்றைக்கி வந்து பயங்கர அப்படியே எனக்கு நடுங்கிடுச்சிங்க, இதை மாதிரிலாம் வந்து எப்படி பேஷண்ட் இருக்கிறாங்கன்னே தெரியல. அந்த தாத்தாவுக்கு என்னென்னா பல் வலி போனால் போதும், நம்மளுக்கு வந்து பல்லை வெளியில் எடுத்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளினிக்கு வந்துட்டார். நான் கேட்டப்ப அவர் எதையுமே சொல்லவே இல்லை, அதுக்கப்புறம் தான் வந்து இவ்வளோ இதை காமிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த தாத்தா கிட்டே இதை மாதிரிலாம் பண்ணாதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லி அவர் வந்து 1 ஹவர் உட்கார வச்சு ப்ளீடிங்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் அவரை வந்து வீட்டுக்கே அனுப்பிச்சேன். ஸோ இந்த பதிவு நான் எதுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு டாக்டர்ஸ் கிட்டே நீங்கள் என்னெல்லாம் மெடிசன் சாப்பிட்றீங்க, உங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் தெளிவாக சொன்னிங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அப்படி இல்லை அந்த தாத்தாவுக்கு அன்றைக்கி வேறு ஏதாவது ப்ளீடிங் ஸ்டாப் ஆகாமல் ரத்தம் மட்டும் போயிட்டே இருந்துச்சுன்னா அன்றைக்கி நான் வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டியிருப்பேன், கிளினிக்கை இழுத்து மூடி ஒரு பெரிய பூட்டு தான் போட்டிருக்கணும். ஸோ இதை மாதிரி தவறுலாம் யாருமே செய்யாதீங்க. ஏன்னா நிறைய வயசானவங்க அந்த நேரத்துக்கு வலி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறைச்சிடுறாங்க. அவங்க கூட ஒரு அட்டண்டரும் அன்றைக்கி வந்திருக்கணும், வீட்டிலேருந்து யாரையாவது கூட்டிகிட்டு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் மேல் வந்து வயசானவங்க வந்தாலே உங்கள் வீட்டிலேருந்து யாராவது கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பேஷண்ட்கிட்டே போகிறேன் இப்போல்லாம். ஸோ அது வந்து எனக்கு ஒரு நல்ல லெசனாக இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்டில் யாராவது வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க கூட போங்க. அன்னைக்கு வந்து எனக்கு பெரிய மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கும், நல்ல வேலை கடவுள் தான் என்னை காப்பாற்றினார், அதனால தான் சரி இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.